அண்மையில் ஊடகவியலாளர்களுடைய செயற்பாடு தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அவருடைய பேச்சானது ஊடகவியலாளர்கள் இனவாதத்தை தூண்டும் வகையில் சிலர் செயற்படுவதாக கூறியிருந்தார். இந்த கருத்து உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. சில ஊடக நிறுவனங்கள், சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப செயற்படுவது பொதுவாக தெரிகின்றது. இந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்து வழிபட்டிருக்கின்றது. இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அண்மையில் சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய, அதாவது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட காணாமல் போன ஊடகவியலாளர்களை வந்து விடுதலை புலிகளுடன் தொடர்பு படுத்தியும், அவ்வாறு காணாமல் போனவர்கள் மற்றும் கொலை செய்யப்பட்டவர்கள் ஊடகவியலாளர்கள் என்றாலும் கூட அவர்களை விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு படுத்தி அவர்கள் கொல்லப்பட்டதும் காணாமல் போனதும் சரியானது நியாயமானது என்ற வகையில் சிலர் கூறியிருந்தனர். இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே தான் இந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இவ்வாறு கூறியிருந்தார். அவர் கூறிய முறை வேண்டும் என்றால் தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அதே நேரம் ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஊடக தர்மத்தை சரியான முறையில் ஊடகவியலாளர்கள் செயற்படுத்த வேண்டும். அதே நேரம் யுத்தம் முடிந்து 6 வருடங்களுக்கு மேலாகியும் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இனவாதத்தை தூண்டும் வகையில் ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் செயற்படக்கூடாது என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது.